ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் சூசியம். இனிப்பான சூசியத்தை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். தேங்காய் ஒரு கப், தேவையான அளவு உப்பு, சிறிதளவு பேக்கிங் சோடா, மஞ்சத்தூள் சிறிதளவு, மைதா ஒரு சின்ன கப்பு, 250 கிராம் பருப்பு, 250 கிராம் வெல்லம். ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு வந்து நம்ம வந்து ஒரு தண்ணியில் வந்து நல்லா வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ 250 கிராம் கடலைப்பருப்புக்கு 250 கிராம் வெல்லமும் நம்ம சேர்க்குறோம். இந்த வெல்லத்தை வந்து இப்படி நம்ம கத்தி வச்சு இப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த சுசியை வந்து நம்ம அந்த பூரணம் செய்கிறதுக்கு வந்து இது அப்போ தான் ஈவனாக நம்மளுக்கு வந்து பிசையும் போது ஈவனாக இருக்கும். நீங்கள் அப்படியே சும்மா தூ போட்டிங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து கத்தியில் வந்து நம்ம இப்படி பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ஒரு மணி நேரம் ஊற வச்ச பருப்பை வந்து ஒரு முக்கால்வாசி வேகிற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப வேக வெந்துட வேண்டாம், ஒரு முக்கால் பாகம் வெந்த மாதிரி இருக்கும் போது நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு கப்பில் வந்து ஒரு சின்ன கப் நிறைய வந்து மைதா எடுத்து அதில் தண்ணி ஊற்றி நம்ம கரைக்கிறோம். எதுக்குன்னா அந்த பூரணத்தை வந்து இதில் நம்ம வந்து முக்கி தான் நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். இதை வந்து நான் டைம் இல்லாததுனால நான் மைதா ஊற்றி செய்கிறேன், மைதா மாவு போட்டு நம்ம கலவை செய்வோம். நம்ம இல்லைன்னா உங்களுக்கு உளுந்து இருந்ததுன்னா நம்ம உளுந்து மாவுலேயும் நம்ம இப்படி செய்யலாம். சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா நிறைய போடாதீங்க, ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் போட்டு போடுங்க, கால் இதுக்கும் கம்மியாக போடுங்க. இதில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து நான் வந்து மஞ்சளும் சேர்க்குறேன். இந்த கலருக்காக தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் அதை சேர்க்கலைன்னா உங்களுக்கு வைட்டாக இருக்கும், மஞ்சள் சேர்த்தா கொஞ்சம் மஞ்சளாக வரும் அவ்வளோது. ஸோ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற முக்கால் பாதம் அவிச்சு வேக வச்சு வைத்திருக்கோம். இந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பரபரன்னு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அது கூட நம்மளோட வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது கூட நம்ம ஒரு கப் துருவி வச்சுருக்கிற தேங்காயையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப நல்லாவே சுவையாக இருக்கும். நம்ம வெள்ளத்தை அந்த மாதிரி நம்ம கத்தியில் அப்படி சீவினால அது வந்து நம்மளுக்கு ஈவனாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம அப்படியே போட்டுதான் அந்த அந்த கட்டி கட்டியாக இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ண சொன்னேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்து பிடிச்சே வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்வீட்டுங்க. ஈவினிங் வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும், வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம். எண்ணெயில் வந்து நல்லா பொறிச்சு எடுக்கக்கூடிய அளவுக்கு எண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம அந்த மைதா மாவில் முக்கி நம்ம நல்லா காஞ்சிருக்கிற எண்ணெயில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு கிடையாது. பருப்பு ஆல்ரெடி ஒரு முக்கால்வாசிக்கு வந்து நம்ம வெந்தது தான். ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த எண்ணெய் வந்து அந்த உங்களுக்கே தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அது பபுள்ஸ் வருது, அது பபுள்ஸ் வந்து வராமல் இருக்கும்போது அது வந்து குக்காகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து அதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அந்த மஞ்சள் போட்டாலே இந்த கலரில் இருக்குது. இந்த மஞ்சள் போடலை அப்படின்னா ஒயிட் கலராகவே தான் இருக்கும். அது உங்களோட சாய்ஸு. சுவையான சுசியம் தயார். கண்டிப்பாக அதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.